உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி சற்று முன்னர் தொடங்கியது. 403 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் கடந்த 7ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதேபோல் உத்தராகண்ட் மாநிலத்தின் 70 தொகுதிகளுக்கும், பஞ்சாப் மாநிலத்தில் 117 தொகுதிகளுக்கும், கோவா மாநிலத்தின் 40 தொகுதிகளுக்கும், மணிப்பூர் மாநிலத்தின் 60 தொகுதிகளுக்கும் தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்தது. இதில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி சற்று முன்னர் தொடங்கியது. தொடக்கத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இந்த வாக்கு எண்ணிக்கையை சுமூகமாக நடத்த 671 வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள், 130 காவல் பார்வையாளர்கள் மற்றும் 10 சிறப்பு பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் மத்திய காவல் படையினரும், வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வெளியே உள்ளூர் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் வெற்றி சான்றிதழை பெறுவதற்கு வேட்பாளருடன் 2 பேர் மட்டுமே வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.